ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சி ட்ரைவ் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா எப்படி வந்து டிஸ்க்கு வந்து ஃப்ரீ பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய மிஷின் வந்து சி ட்ரைவ் ஃபுல்லானனால என்னோடய மிஷின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எந்த ஒரு நியூ அப்ளிகேஷனும் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியல. இதே மாதிரி உங்களுக்கும் ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஃப்ரீ பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் லாகின் ஆகியிருக்க ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா மெகாமைண்ட். இதே மாதிரி நீங்கள் லாகின் ஆகியிருக்க ப்ரொஃபைலில் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோடு இந்த மாதிரி மியூசிக் பிக்சர்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்கும். மியூசிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா மியூசிக்ஸில் பிக்சர்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி இருக்கும். அதிலலாம் உங்களுக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பார்ட்டிஷன் இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு வந்து இ பார்ட்டிஷன் அடிஷ்னலாக இருக்குது, இதில் நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதுவும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் பேக்கப் ஹார்ட் டிஸ்க் வச்சு நீங்கள் அந்த டேட்டாஸை நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு ப்ரோக்ராம்ஸ் கீழே அன்இன்ஸ்டாலே ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கா, இதில் நீங்கள் ஏதாவது அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் ப்ரோக்ராம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் கொடுங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு வந்து ஃபைல் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா விண்டோ ப்ளஸ் ஆர் இந்த கீழே நீங்கள் டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். டெம்ப் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே சிஸ்டமோட அன்வான்ட் ஃபைல்ஸ், சிஸ்டமோட டெம்பரவரி ஃபைல்ஸ், இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஃபைல்ஸ். இதை நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஷிஃப்ட் டெலீட் பண்ணிடுங்க. ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், இதெல்லாம் டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் விண்டோ ஆர் கொடுங்க. திரும்பி பர்சன்டேஜ் கொடுத்து டெம்ப் பர்சன்டேஜ். இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அன்வான்ட் டெம்பரரி ஃபைல் தான். இது எதோட டெம்பரரி ஃபைல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாகின் ஆகிருக்க மெகாமைண்டுங்கிற யூசரோட ப்ரொஃபைலு டெம்பரரி ஃபைல். இதே மாதிரி நீங்கள் லாகின் ஆகிருக்க டெம்பரரி ஃபைல்னால் இந்த பர்சனேஜ் டெம்பரரிக்குள்ளே தான் இருக்கும். இதை நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. இது சில ஃபைல்ஸ் வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கோம், அதனால் நீங்கள் வந்து ட்ரை கொடுத்தாலும் அது வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது டெம்பரரி ஃபைல், நீங்கள் என்னென்ன லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸ்லாம் அங்கே இருக்கும். ஸோ இதை வந்துட்டு என்னால் க்ளோஸ் பண்ண, இது வந்து டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. இதை ஸ்கிப் கொடுத்துருங்க. இதுவும் ஸ்கிப் கொடுத்துருங்க. இதெல்லாம் வந்து கரண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்க ஃபைல், ஸோ அதை நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ரீசைக்கிள் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எம்டி ரீசைக்கிள் பின் கொடுங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுங்க. இதுலேயும் அன்வான்ட் ஃபைல்ஸு இருக்கும், ஏன்னா நீங்கள் டெலீட் பண்ணதெல்லாம் இதில் செகண்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்காது, ரீசைக்கிள் பின்னில் இருக்காது. இப்போ பாருங்கள் என்னோடய சி ட்ரைவ் வந்து எவ்வளோக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. 9.43 GB கிட்ட என்னோடய சி ட்ரைவ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், விண்டர் ஸ்டாட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் ஃபைலு ஃபோல்டர் எவ்வளோ சைஸ் வந்து எங்கே ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா இந்த ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ ஆல் ட்ரைவ்னு கொடுத்தீங்கன்னா எந்த எத்தனை ட்ரைவ் வந்து உங்களோட இதில் மேப் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் சியும் இயும் என்னோடய ட்ரைவ் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது கரண்ட்டாக. நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆல் ட்ரைவ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு ட்ரைவையும் வந்து செலக்ட் பண்ணிடும். இல்லை இண்டிவிஜுவல் ட்ரைவ்னு கொடுத்தீங்கன்னா எந்த டிரைவ் உங்களுக்கு வேணுமோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டிரைவில் என்ன இது ஃபைல் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு, என்ன ஃபோல்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக காமிக்கும், கிராஃபிக்கலாக காமிக்கும். இது மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி டெலீட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இது லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகி முடிச்சோன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கிராஃபிக்கலாக உங்களுக்கு வந்து எந்த ஃபைல் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.